பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என் பேர் கே என் விஜயகுமார். நான் ராஜமௌலி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படத்தில் பாகுபலி படங்களில் இந்த படத்தில் முதல் முறையாக தனியாக வசனம் எழுதியிருக்கேன் தமிழில். அந்த வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார் அவர்களுக்கும், புஷ்கர் மல்லிகார்ஜுன ஐயா சார் அவர்களுக்கும், அந்த காரணமாக இருந்த சந்திரஜித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல ஒரு படம் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்துட்டு மொழிமாற்றம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, அந்த படத்தை எதை வந்துட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாதோ அதை மட்டும்தான் வந்துட்டு மொழிமாற்றம் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்னட சினிமா அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன சினிமா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் சின்னவங்க இல்லை, நாங்கள் நினச்சா எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டேட்ஸுக்கு வர இந்தியா மொத்தம் தன்னை ப்ரூவ் பண்ணுற இரண்டாவது படம் இந்த அவடிய ஸ்ரீமன் நாராயணா. அவடே ஸ்ரீமன் நாராயணா கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புதையல் காணாம போச்சு. அந்த புதையலை தேடிட்டு இருக்கிற அபீரர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம். நம்ம சாதாரணமா ராஜா தான் கோட்டையெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. ஆனா இந்த அபீரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வம்சம், ஒரு பாரம்பரியம், அது ஒண்ணுதான் தொழிலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம். அமராவதி அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு ஊர். நம்ம ஒரு கேரக்டர் தான் சினிமால வந்து கற்பனை பண்ணி எழுதியிருப்பாங்க, இப்படி ஒருத்தருக்கான் இப்படி ஒருத்தருக்கான். ஆனா ஒரு ஊரையே கற்பனையாக கிரியேட் பண்ணி அது இருக்க கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளை வந்து நம்ப வைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிரியேட் பண்ணுற இடம் அந்த அமராவதியில் ஒரு போலீஸ்காரர். அவர் வந்து அந்த வார்த்தை ஜாலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேச்சு திறமை ரொம்ப இருக்கிற ஒரு கேரக்டரு, ஒரு இன்டிசிப்ளினான ஒரு போலீஸ்காரர். அந்த காணாமல் போன புதையல், அதை தேடிட்டு இருக்க ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், அந்த ஊரில் இருக்க ஒரு போலீஸ்காரர், அவருக்கும் அவங்களுக்குமான விஷயங்கள் தான் வந்து படமே. ஆனால் அதையே ரொம்ப கலவையா ரொம்ப ரகலையா பட்டை கலப்பியிருக்கிறாங்க. ஒரு படத்தை சொன்னோம்னா இது வந்து ஒரு காமெடி படம் இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் இல்ல ஒரு ஃபைட் படம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். எந்த ஜானர்லயுமே அடங்காத எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தியேட்டருக்குள்ள போனதுன்னு வெளியே வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். அப்படி ஒரு அருமையான படம். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஒரு 200 நாள் வந்துட்டு ஒரு கன்னட படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. பாகுபலி கூட எனக்கு தெரியல உடனே பண்ணிருக்க மாட்டாங்க. 200 டேஸ் ஷூட்டிங் பண்ணப்பட்ட, 3 வருஷம் உழைப்பை கூட்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் அவடே ஸ்ரீமன் நாராயணா. ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்துட்டு செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் சச்சின் அவர்கள், அவர் வந்துட்டு இதுக்கு முன்னால் எடிட்டர் சாருடைய படங்கள், இதுக்கு முன்னால் வந்த 2-3 படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களுக்கெல்லாம் வந்துட்டு சிம்பிளாகே அந்த லவ் ஸ்டோரி, கிராக் பார்ட்டி, உளிதவர் கந்தன்டே சார் டைரக்ட் பண்ண படம், இந்த படங்களுக்கெல்லாம் எடிட்டராக ஒர்க் பண்ண ஒருத்தர். இந்த படத்துக்கு எடிட்டர், டைரக்டர், சிஜி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு செதுக்கியிருப்பார் பாருங்க. அவ்வளோ அருமையாக வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து செதுக்கியிருக்காங்க. படம் என்ட்ரிலிருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று, ஒரு ஒரு ஊரில் ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா, மலையாள படங்கள் நல்லா இருக்கு, கன்னட படம் நல்லா இருக்கு, தமிழ் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வெறும் கதையாசிரியர்களும் இயக்குநர்கள் மட்டுமே காரணம் இல்லை. ஒரு நல்ல படம் ஒரு ஸ்டேட்டில் வெளியே வருதுன்னா முக்கியமான காரணம் தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல டீமையும் நம்மளோட எந்த படமே வராது. இன்னைக்கு கன்னடாலிருந்து ஒரு படம் வெளியே வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மல்லிகார்ஜுனையா அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர், பிரகாஷ் கவுடா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். ஹேட்ஸ் ஆஃப் டு தி ப்ரொடியூசர்ஸ், பிகாஸ் சாரி யாருன்னே தெரியாது மற்ற ஸ்டேட்ஸ்ல. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு 70-80 கோடி ரூபா மேல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி காசை வந்துட்டு கொட்டி செலவு பண்ணியிருக்காங்கன்னா கண்டென்ட் மேலையும் அவங்க எடுத்துருக்க கதை மேலேயும் அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும், இந்த டீம் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ காசு வந்து போட்டிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட் சினிமா வந்து மற்ற எல்லா லாங்குவேஜ் போகும். இந்த படம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதோட கண்டென்ட் தான் முக்கியமான காரணம். சார் யாருன்னு அங்கே கன்னடாவில் தெரியும், பட் தமிழில் யாருக்கும் தெரியாது, தெலுங்குல ஹிந்தியில யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ட்ரெய்லரே வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் 30 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க, ஆலோவர் இந்தியாவில் 2 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் அது அவ்வளோ தூரம் போயிருக்கு. படமும் ட்ரெய்லர் பார்த்து ஒரு 4 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட செலக்டாமல் 4 நிமிஷம் போனதே தெரியும் எப்படி பார்த்தோமோ, படமும் அதே மாதிரி அவ்வளோ தூரம் எப்படி போச்சுனே தெரியாத அளவுக்கு படம் போகும். ட்ரெய்லர் என்ஜாய் பண்ண அளவுக்கு படம் கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபோட்டோகிராஃபி கரம் சாவ்லா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபி இம்ரான் சார் பட்டை கிளப்பியிருக்காரு. மியூசிக் சரண்ராஜ் அண்டு அஜீஷ் லோக்ராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் அஜீஷோட ஒர்க்கு.
படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷான்வி ஸ்ரீவத்ஸ் அவர்கள், ரக்ஷித் சார், வில்லன் நடித்த பிரமோத் சார், அண்டு மனோகர் பாலாஜி சார், அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச அச்சுத் குமார் அண்ணா, இவங்கெல்லாம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு படத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது. ஜென்ரலாக யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா, பெற்றோர்களோட துணையோட குழந்தைகள் போய் படம் பார்க்கணும்னு சொல்லுவோம். அதை ரக்ஷித் சார் வந்துட்டு ஒரு ட்ரீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, குழந்தைகள் துணையுடன் பெற்றோர்கள் போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த ஒரு வாரத்திலேயே படம் எவ்வளவு என்டர்டெயின்மெண்டா இருக்கும், யூஏ நான் வந்துட்டு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காத அளவுக்கு அவ்வளோ அழகா படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரக்ஷித் செட்டி சாருக்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். படத்தை நல்லா இருக்க படத்தை கண்டிப்பா நீங்க கொண்டு போவீங்க. மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நல்லபடியாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணும் போதே அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். லைக் பாகுபலி பிரபாஸ் சார்க்கு பேசினேன், அப்போ அந்த படம் ஒர்க் பண்ணும் போதே தெரியும் இது இந்தியாவோட ஒரு பாத் பிரேக்கராக இருக்கும். அதே மாதிரி தோனி, கேஜிஎஃப், அந்த வரிசையில் இந்த படம் ஒர்க் பண்ணும் போதே நான் விஜயகுமார் சார் அவங்களோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. வி டிஸ்கஸ் அ லாட், ஏன்னா இது நிச்சயமா ஒரு பெஞ்ச் மார்க் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு டைலாக்ஸும் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். இந்த மூவி நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும், அதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. மூவி கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து நீங்க ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சின்ன உதாரணம், ரக்ஷித் சார் எப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரீல் தமிழ் டப்டு பார்த்தாரு. அங்கே பெங்களூர்ல இருந்து கிளம்பி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன நான் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசிருக்கீங்கன்னு சொல்லி ஆப்பிள் ஐபோன் 10 எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க நிச்சயமா நல்ல கிரியேட்டிவிட்டியும் கொடுப்பாங்க. சார், இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டி நீங்க கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய படங்களை கடந்து போவோம், அது வந்து நம்மளே நிறைய படங்கள் ஒர்க் பண்றோம். அது வந்து சில படங்கள் வெறும் படங்களாக இருக்கும், இது வெறும் படமாக இல்லாமல் விருதுகளை பெறும் படமாகவும் வேலை செய்த அனைவருக்குமே நற்பெயரை தரும் படமாகவும் இருக்கும் என்று அந்த இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். வெற்றி திருமகள் என்றுமே உங்களை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கி கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். அவ்வளோ தமிழ்ல தெரியாது, ஸோ ஐ ஸ்விட்ச் டு இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் யூனோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கமிங் ஓவர் ஹியர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டச் ஈச் ஹோம் இன் ஆர்டர் டு யூனோ பிரிங் ஆடியன்ஸ் டு தியேட்டர். அண்ட் இட்ஸ் ப்ரெஸ் அண்ட் and media who acts as a catalyst, you know, for this entire process. So first of all, thank you for coming here, and please support us you know, throughout this entire journey before the release and after the release. And thanks to the producers Pushkar Mallikarjun sir and HK Prakash sir for investing and bestowing faith in us, and of course Rakshit sir and the entire team for making this film and making me a part of this job. So thank you everyone. Ellarku vanakkam. Enna na dance pandrathukku okay, but pesna romba shivigam, but one small connection irukku, that I want to share it with you all. Enna na, I was actually born in Chennai, so the first birth in this world was in Chennai of mine from my parents. And I would like to thank Rakshit sir for giving me another birth, rebirth as a choreographer, first introduction as a choreographer in Tamil industry. Thank you very much, sir. And thank you very much all of you coming over here and supporting such a good movie. I would love to tell you, as a technician, I have worked for this movie not for that reason that you should support us, but frankly speaking, a genuine product with a good vision of Rakshit Shetty and team, which I am also involved. So I would like to request all of you all to support the best movie, our movie, and we need all your blessings. Thank you very much.
தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த மேடையில் உங்களை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவனி ஸ்ரீமத் நாராயணா, நமக்கு 3 வருஷமா அவனி ஸ்ரீமத் நாராயணா விட்டா நம்ம வாழ்க்கையில என்னமே கிடையாது. ரொம்ப நேசிச்சு ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த படத்துல 2 பாடல்கள் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இசையமைச்சிருக்கிறேன். பாக்கி 2 பாடல்கள் சரந்திரங்கிற ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. ஸோ நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாமே. ஸோ ஜாஸ்தி பேச எனக்கு தெரியல என்ன பேசணும்னு சொல்லி. இந்த வாய்ப்பு தந்த நம்ம ரக்ஷித் செட்டி அவங்களுக்கும், அப்புறம் புஷ்கர் மல்லிகார்ஜுனையா சார், அப்புறம் எச்கே பிரகாஷ் சார் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு சினிமா வந்து ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகுறது வந்து டெஃபினெட்லி த்ரூ லைட் அண்ட் சவுண்ட். அதுதான் மெயினாக வந்து ரீச் ஆகும். பட் ஆனால் வந்து நான் எப்பவும் பார்க்குற ஒரு விஷயம் வந்து, லைட்டு பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எல்லோரும், ஆனால் சவுண்ட் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு படம் அது ரொம்ப ரேராக தான் வரும். அது நிறைய பேருக்கு அது தெரியல, லைக் சவுண்ட் எப்பவும் வந்து பின்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு லாஸ்ட் ஃப்ரேம், சவுண்ட் ஆல்சோ டெல்ஸ் த ஸ்டோரி எ லாட். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா வந்து எவ்ரி சவுண்ட் இஸ் இன் டெம்போ. ஒரு அந்த ஒரு ஒரு மியூசிக்கும் சவுண்டும் எல்லாமே ஒரே பேட்டர்னில் போகும். ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி வில் பி ட்ரீட் ஃபார் யூ. இது வந்து தியேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த படம் தான் பேசணும், இந்த படம் பேசுவாங்கன்னு 100% நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ we all need your blessings, media support. Thank you so much. And thank you for making me part of this movie. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, தட் இஸ் ஆல் ஐ நோ இன் தமிழ். ஸோ ஹாய் எவ்ரிபடி, ஸ்ரீமன் நாராயணா இஸ் அ ஜர்னி ஆஃப் 3 இயர்ஸ் வேர் ஐ வாஸ் அ பார்ட் ஃப்ரம் 2 இயர்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் ஆக்டட் இன் இட். ஸோ தேங்க் யூ ரக்ஷித் அண்ட் சச்சின் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் திஸ் நெகட்டிவ் ஷேட் வில் மேக் யூ லாஃப், தட்ஸ் ஃபார் ஷுர், பிகாஸ் மீ அண்ட் பாலாஜி ஹவ் பிளேட் 2 பிக் நெகட்டிவ் ஷேட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். ஸோ பாலாஜி இஸ் நாட் அவைலபிள் டுடே. My character is a laid down character in this film, and you have seen it in the trailer. So I'm happy that we are this is a big film for me, because first time I'm coming out with 5 languages. And thank you so much Rakshit and whole team, including Pushkar sir and Prakash sir. This is not only because it's coming out in 5 languages, we are not asking you to support for this film, but this is a big dream of 3 years where Rakshit and his team, whole team, wanted to give a best out of best for you all. So I hope you all have loved and liked this trailer. So now you know the quality of the film and the quality of the production. So I hope you all loved it, and please support us with this film. Thank you so much. Ellarukkum vanakkam. First of all, thank you so much to each and every person present here, that you are trying to help a film or promote a film which is not born here in Chennai or in Tamil Nadu. Thank you for it's like raising a child, somebody else's child. The film is born in Karnataka, but I think it's going to be raised all over India, and Tamil Nadu is a very, very big part of it. So please keep supporting this film, because 3 years of hard work, and apart from hard work, it's a product of passion and love, I think. So watch it and then decide, and I'm sure you all, everyone here and the entire Tamil Nadu will love it. And a few very important people were not present here: Pushkar sir, Prakash sir, Sachin, and few more important people from the team. They're not here, but this film, I'm sure, is nothing without them. So thank you for existing in this world and making this film, and
yeah, thanks for making me a part of it. So thank you, everyone. Please keep supporting us. மாலை வணக்கம். என் பேர் ரக்ஷி ஷெட்டி. இந்த இவெண்ட்க்கு வந்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் பேசுறேன். ஸோ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் மை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ வை டு யூ வாண்ட் டு ரிலீஸ் திஸ் ஃபிலிம் இன் தமிழ். அண்ட் ஐ தாட் அபவுட் இட். This was a question which I never asked myself, you know, why am I releasing this film in Tamil? But I believe that I always knew the answer. I always knew, why do I want to release this film in Tamil? When I grew up, I'm from a small town called Udupi. And when I was growing up, I used to watch all South Indian films, you know. I used to watch Telugu films, I used to watch Tamil films, Malayalam films, and Kannada, of course, and Hindi films. And I think a few of the films which influenced me the most was films by the legend K. Balachandran sir. He was my mom's favorite director, and Kamalhasan sir was my mom's favorite actor. So since she was watching it as a kid, you and I got to watch these films, and since she loved it, I was still a kid, so I loved everything what my mom liked. So I used to think that, you know, since I didn't understand the language then, I used to think that, where is this film made? And somebody told me, you know, these films are made in Chennai. And a couple of years later, I got a chance to come to Chennai. And whenever I traveled inside the city, this never looked like, you know, the Chennai never looked like the scenes what I saw in K. Balachandran's film. Chennai looked very different. So I was searching if, you know, I can find Kamalhasan sir shooting somewhere. And obviously I didn't find them anywhere. But I still remember that, you know, my travel from Udupi to Chennai, it almost took me, you know, we traveled by train and it almost took us more than 24 hours to reach here. And I used to wonder, how does this film travel from, you know, Chennai to Udupi? How do they come to Udupi, and how do they, you know, they never release in theatres. We used to watch in the VCRs. And how do people in Udupi like these films? And later I realized, once I started making films, I realized that when the content is really strong, you know, the films don't have barriers, you know. They don't have boundaries. They can go anywhere. And these are the films which inspired me, films by K. Balachandran sir, to come into industry. And since I started making films, I wanted to make a film which will travel all over the country someday. I wanted to make a film where, you know, people in Chennai, people in Tamil Nadu also, I wanted them to watch the film. And today, with Avanesh Sriman Narayana, we are taking our first step, and you know, I hope you all encourage us. We all loved watching Tamil films as right from our childhood, and you know, until now, we've been watching Tamil films, and I hope that, you know, you all encourage us as much we love to watch Tamil films. Avanesh Sriman Narayana is like a golden chariot for us. You know, it's a chariot. We have taken 3 years to decorate this chariot. We have seen to it that, you know, every mechanism of this chariot works well. You know, everybody who takes a ride in this chariot, you know, we assure that, you know, we'll have a good roller coaster ride. They will have a good humorous ride. They will enjoy each and every part of this ride. We have prepared this chariot in the span of 3 years with utmost passion and utmost love. But this chariot doesn't run without a good horse. And in this case, it's a divine horse. And this horse was decorated by, you know, Vijay Kumar sir and team, and Sekhar sir.
he gave life to my character in Tamil. I thank Vijay Kumar sir, I thank Sekar sir for being a part of this project, and without you guys, this film wouldn't have been this film. Because I know the kind of efforts you guys have put. You know, when I watch the Tamil version of Avane Shriman Narayana, sometimes I wonder if, did we shoot this in Tamil? You know, that's the kind of feeling I get. Also, if you watch the song also, you know, I think Tamil, the lip sync in Tamil, when you watch the song, it's almost like Kannada. So that says how Kannada and Tamil has always been, they're very similar. And I would like to thank Gokul sir, Sundar sir, and Siddharth from Screen Scene Productions. They've come on board with us to distribute this film. They distributed Big Hill, and such a huge production house, getting involved with our film. It's our pleasure that you're coming on board. Thank you so much. Thank you so much, Rajakrishnan sir. He's a national award winner, and I loved his work when I saw Premam for the first time, and and then he did Godi Bada Sadam Aikattu with us, and then he did Kirik Party. There are few people I can't make film without, like my cinematographer Karan Chawla and my music director Jinesh Lokanath. They have to be in all my films, because without them there is no music and there is no good visuals. And Rajakrishnan sir, he normally takes my film to the next level, once he designs the sound. I was telling him the other day that, when we played the trailer, the final trailer, when we played it in Bangalore during the press meet, there was this energy which was created inside the theatre, which I can't explain. And that is, and I'd watched the trailer, since I had cut the trailer, I'd watched the trailer so many times, but when I watched it on big screen with this sound design, there was some magic. I don't know what is the magic, because I can't explain it. But he's done something which I think the whole each and everyone in the audience who are sitting in front of the screen, they moved with that magic. Thank you, sir. Thank you, sir, for being a part of our project. Yes, I'm. Also, I would like to thank Nikhil Murugan sir. Because he arranged this wonderful event for us, and I was quite surprised when I came here. I thought it's going to be a press meet, okay, it's going to be a normal press meet, but he arranged it like a pro. He is a PRO. Thank you so much, sir. And I would like to thank each and everyone who traveled till Bangalore last time for our event, and today when I came here, you guys received us so well. I've been giving interviews since morning, and every one of you have been very sweet to us. Thank you so much. And Jan 3rd is our final result. This chariot what I was talking about, with the decorated horse, everything, we have got it to Chennai now. Now from here, I leave this chariot to you guys. Please take it all over Tamil Nadu, celebrate the chariot, because we have made this with utmost love and passion. Thank you so much. And my producer, my director couldn't come here today, because my director is still working. He's also heading the VFX team, and there's a lot of work which is happening right now. So he couldn't be here. And our producer also, he's looking after the whole distribution thing and all. So even he couldn't come here, but I would like to thank on behalf of them. Please support this film. Please take this film everywhere throughout Tamil Nadu, and
in his love be with us throughout. Thank you. Thank you so much, guys. Thank you so much. அதாவது நம்மளுக்கு எப்போ அதாவது கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நாத்திகனா இருந்தால் கூட கஷ்டம் வரும்போது தான் நம்ம கடவுள் நினைப்போம். சாதாரணமான கோயிலுக்கு போக மாட்டோம், கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு போவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி பேர் சொல்லுவோம். நான் சொன்னேன் ஒரு புதையல் காணாமல் போச்சு, அது ஒரு பெரிய ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கூட்டத்தினால ஒரு கஷ்டம் வரும்போது எங்களை யார் காப்பாத்துவா அப்படின்னு பார்க்கும்போது நாராயணா அப்படிங்கிற பேர் இருக்கிற இவர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்கள காப்பாத்துறாரு. அதனால வந்து ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணா சாமி, சாமியான இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாத்துறாருன்னு கட்டி அந்த பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்னு, அவரை அந்த படத்துல வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு, என்னன்னா யாராவது உங்க இதுக்கு எதிர்காலத்துல யாராவது உங்க வரலாறு எழுதுன்னா அதுக்கு ரெண்டு பாகம் இருக்கும். ஒண்ணு, அவங்க வர்றதுக்கு முன்னே அவன் வந்ததுக்கு அப்புறம், அதாவது அவர் வர்றதுக்கு முன்ன அவங்களோட நிலைமை எப்படி இருந்தது, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான். அதனால ஸ்ரீமன் நாராயணன் பேர் வச்சிருக்காரு. அது நீங்க மூணாம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா அப்புறம் ட்ரெய்லர் வந்துட்டு அதுல இருக்க சிலதை மட்டும் தான் காட்ட முடியும். இல்ல இல்ல, அதான் அவங்க வந்து மூணாம் தேதி அவங்க சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும். இப்ப சர்ப்ரைஸ் வந்து ஹீரோ யாரும் எல்லாம் கட்டியாச்சு, ஒன்னாவது மறைச்சு வைக்கணும் இல்லைங்களா. அதனால around 2500 all languages together. So I've told this before also, but Avanesh Sriman Narayana has 10 avatars. He's got dashavatar, so probably I would want to make 10 parts of this film, and each part in a different timeline. That is what I had thought about. Yeah, so in different timelines I would like to explore Narayana in different avatars. பாகுபலி அப்படிங்கிறது வந்து ஒரு மெஜஸ்டிக் கிங், இது வந்து ஒரு பேடாஸ், ஒரு காம், அதில் இருக்கிற எல்லா நுவான்சஸ் கிமிக்ஸ் எல்லாமே இருக்கும். சீரியஸான சீனில் கூட அவர் ஒரு நமக்கு அட அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே இருக்கும். பேசுகிற நமக்கே இருக்கு, நம்ம டப்பிங் பேசும்போது அதில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்காது, ரீ ரெக்கார்டிங் இருக்காது, ஜஸ்ட் அந்த எடிட்டிங்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் சீன்ஸும் இருக்கும். அதுலேயும் நம்மளால் ரசிக்க முடியும்னா அதுக்கு நம்ம என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், ஒர்க் பண்ண எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அண்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ், நான் என்னோட தமிழ் ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல படம் வரும்போது நான் நிச்சயமாக செலிப்ரேட் பண்ணுவேன், கொண்டாடுவேன், தேட்டர் போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், அந்த படத்தை பற்றி அடிக்கடி பேசுவோம். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயம் இருக்கும். இது நம்ம சொன்னதுக்கப்புறம் நிச்சயமா என்னோட ஃப்ரெண்ட்ஸே படம் ரிசல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. ஆனா தைரியமா சொல்றேன், இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ அனைவருக்கும், நன்றி. வீடியோ ஓகேன்னு சொல்லுமா?